அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27. இப்போ டைம் வந்து ஒரு 12:35 மேல் ஆகுது. எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் 12 PM அப்புறம் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அனலைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12:35 அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 6358 என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 6342 இருக்குது, ஒரு 16 பாயிண்ட் டிஃபரன்ஸில் இருக்குது. இந்த 16 பாயிண்ட் எப்படி மூவ் பண்ணுது, மார்க்கெட்டால் எப்படி பிரேக் அவுட் பண்ண முடியுதுன்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்ரிடே நமக்கு பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் நல்லா வாலட்டைல், நல்லா மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம். இதில் நம்ம சின்னதாக ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறோம். அதில் நமக்கு எப்படி என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்ஸ்லாம் கிடைக்குது, அதில் எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை இந்த சார்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது என்ன பண்ணுன்னா லைவாக வந்து கேண்டிஸ்டிக் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். அந்த கேண்டில் எப்படிலாம் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டே வரும். ஒன்ஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த சார்ட் உடனே இன்டிமேஷன் கொடுக்கும். ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் வந்து இந்த சார்ட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தோன்னே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணுன்றக்காண்டி கால்ஸாகவே வந்து ஜெனரேட் ஆகிற மாதிரியே நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யார் வேணாலும் சரி, சும்மா நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலே, டக்குன்னு ரெட் கலர் கேண்டிலில் பார்த்தோன்னே இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி இருக்குன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். என்ட்ரி பாயிண்ட்டை விட ட்ரேடிங் மேலே தான் போகுதுன்றனால ரொம்ப ஈஸியாகவும் உங்களால் என்ட்ரியும் வந்து எடுக்க முடியும். அதில் வர டார்கெட்ஸே ஃபாலோ பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லை உங்களுடைய ஓன் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். மேலே இருக்க லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன், ரொம்ப முக்கியமான ஒரு லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு லாஸ் வந்துச்சுன்னா இதுக்கு மேலே புக விடாமல் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி தான் அந்த ஸ்டாப்லாஸ் லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இது எப்படி போய்கிட்டு இருக்கு, ஃபைனலாக எங்கே போய் ரீச் ஆகுது, மார்க்கெட் போய் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுதா, இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச செல் கால் ஃபஸ்ட்டு 4 மினிட்ஸ்லே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்ச் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே வந்ததில் நமக்கு பையிங் மொமெண்டமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 6390 வந்திருக்கு. பை கால் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணதோட நிற்காமல் அதுக்கப்புறமும் மார்க்கெட் கண்டினியூஸாக ரைஸ் ஆச்சு. வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செகண்ட் டார்கெட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 6390 வந்தது 6421, அதாவது 30 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டிங் டூல் கிடைச்சா டக்குன்னு ட்ரெண்ட் மாறினா கூட தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் அடுத்த ட்ரேட் ஒன்று பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.